மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அனைவருக்கும் தெரியும். பொருளாதார படத்தில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொருளாதாரம் அதாவது 12 வகுப்பு பொருளாதாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடம் பேரியல் பொருளாதாரம். 2 மதிப்பெண் புத்தக வினா விடை. அதிலிருந்து நம்ம வினா விடைகளை டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் வினா, பேரியல் பொருளிலின் இலக்கணம் தருக. பேரியல் பொருளாதாரம் என்பது பொருளாதார அமைப்பு முழுமையும் படிப்பதாகும். ஒட்டுமொத்தமாகிய தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு மற்றும் நாட்டு உற்பத்தி போன்றவற்றை உள்ளடக்கியது. இந்த பேரியல் பொருளுக்கு வேறு பெயர் என்றால் வருவாய் கோட்பாடு என்றும் சொல்லலாம். இந்த பேரியல் பொருளாதாரத்தை வருவாய் கோட்பாடு என்று சொல்வது ஒரு மதிப்பெண் வினாவில் வருகிறது. கண்டிப்பாக இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஒரு மதிப்பெண் வினாவிலும் வருகிறது, 2 மதிப்பெண் வினாவிலும் வருகிறது. ஓகே, அடுத்த கேள்விக்கு செல்லலாம். பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள் தருக. பணவீக்கம்னா என்ன? தொடர்ந்து விலைகள் உயர்ந்து கொண்டே செல்வதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பணவீக்கம் என்று சொல்கிறோம். பணவீக்கம்னா நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்கள் மனசில் நிற்கணும், தொடர்ந்து விலைகள் அதிகரித்து கொண்டே செல்வதற்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், பணவீக்கம். ஒரு மதிப்பெண் வினாவில் எப்படி கேட்பார்கள் என்றால், பொதுவான விலையளவு தொடர்ந்து அதிகரிப்பதை டேஸ் குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த பணவீக்கங்கிற வினா ஒரு மதிப்பெண் வினாவிலும் வருகிறது, 2 மதிப்பெண் வினாவிலும் வருகிறது, 5 மதிப்பெண் வினாவில் ஒரு தலைப்பாக வருகிறது. மிகவும் முக்கியமான வினா. இந்த விடையை நன்றாக படித்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் என்பதன் பொருள் யாது? பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய அறிஞர்கள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துள்ளது என்னன்னா, ஏஜே ப்ரவுன் அப்படிங்கிறவரும் ஜேஆர் ஹிக்ஸ் என்ற 2 அறிஞர்களும் இலக்கணத்தை கொடுத்துள்ளார்கள். நம்ம ஏஜே ப்ரவுன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். மக்கள் தங்கள் பிழைப்பை எவ்வாறு அமைத்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கறது தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது. யார் சொல்கிறாங்க? ஏஜே ப்ரவுன் அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறார்கள். ஒரு பொருளாதார அமைப்புனா பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எந்த முறையையோ அல்லது பகுதியையோ குறிப்பதாகும். அதாவது நம்ம நுகர்வோருக்கு என்ன தேவைப்படுகிறது, அதை எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, எப்படி நம்ம மனநிறைவு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பொருளாதாரத்தில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த கேள்வி ஈஸி தான், படிக்கலாம். அடுத்ததாக, வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக. வகைகள் அப்படின்னு நம்ம கேட்டாவே என்னன்னா, நம்ம தேர்வில் எழுதும்போது 1 by 1 எழுதணும். 0.1, 2, 3, 4 அப்படின்னு எழுதணும்னா நமக்கு அந்த வே ஆஃப் ரைட்டிங் நல்லாயிருக்கும், நல்ல மார்க் போடுவாங்க. ஒன்று என்னன்னா, வளர்ந்த பொருளாதாரம், வளராத பொருளாதாரம், முன்னேறாத பொருளாதாரம், வளரும் பொருளாதாரம் என்று வகைப்படுத்துகிறார்கள். அதாவது வளர்ந்த, வளராத, முன்னேறாத, வளரும் பொருளாதாரம் என்று வகைப்படுத்தலாம். இது உங்கள் மனசில் ஈஸியாக நிற்கும், நன்றாக படித்துக்கொள்ளவும். முதலாளித்துவம் என்றால் என்ன? முதலாளித்துவம்னா என்ன? எல்லா துறையிலும் தனியார் வசம் இருக்கும், தனியார் தான் உற்பத்தி செய்வார்கள். இப்போ முதலாளித்தின் தந்தை என்று நம்ம யாரையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முதலாளித்தின் தந்தை என்று யாரை சொல்கிறோம்? ஆடம் ஸ்மித். பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் அரசின் பங்கு வந்து குறைவாக இருக்கும், தனியாரின் பங்கு அதிகமாக இருக்கும். அரசின் பங்கு குறைவாக இருக்கும், தனியாரின் பங்கு அதிகமாக இருந்தால் நம்ம அந்த பொருளாதாரத்தை என்னவென்று சொல்லலாம்? முதலாளித்துவம் என்று சொல்லலாம். இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு வேறு பெயர்களும் உண்டு. என்ன அப்படின்னா, தடையில்லா பொருளாதாரம், அங்காடி பொருளாதாரம், அல்லது என்னன்னு சொல்லலாம், அங்காடி பொருளாதாரம். இங்கே கேள்வியை கூட உங்களுக்கு மாற்றி கேட்கலாம். முதலாளித்துவ பொருளாதாரம் என்றால் என்னன்னு கேள்வி இருக்கு, அதையே உங்களுக்கு எப்படி கேட்கலாம்? தடையில்லா பொருளாதாரம் என்றால் என்னன்னு கேட்கலாம், அங்காடி பொருளாதாரம் என்றால் என்னன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம என்ன எழுதணும், இந்த விடையை தான் நம்ம எழுத வேண்டும். அதாவது அரசின் பங்கு குறைவாகவும் தனியாரின் பங்கு அதிகமாகவும் இருந்தால் அந்த பொருளாதாரத்தை நம்ம என்னவென்று சொல்லலாம், முதலாளித்துவ பொருளாதாரம் என்று சொல்லலாம். அடுத்த கேள்வி, பொருளாதார மாதிரியின் இலக்கணம் தருக. மாதிரி என்பது பொருளாதாரம் எவ்வாறு இயங்குகிறது, ஒரு பொருளாதாரம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை விளக்குவதுதான் மாதிரி என்று சொல்கிறோம். மாதிரி என்பது உண்மை சூழலை கணித முறை, வரைபடம் மற்றும் சூத்திரம் மூலம் எளிமையாக பிரதிபலிப்பது ஆகும். அதாவது ஒரு பொருளாதாரத்தில் எப்படி ஒவ்வொரு பகுதி இயங்குகிறது என்பதை விவரிப்பதுதான் பொருளாதார மாதிரி என்று சொல்கிறோம். வருமானத்தின் வட்டவாட்டம் வரையறு. வருமானத்தின் வட்டவாட்டம் அப்படின்னா, அந்த வருமானம் பல்வேறு துறைகளுக்கிடையே எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை படிப்பதுதான் வருமானத்தின் வட்டவாட்டம் என்று சொல்கிறோம். இது பொருளாதார முகவர்களாகிய நிறுவனம், குடியிருப்பு, அரசாங்கம்,
மற்றும் உற்பத்தி காரணிகள் இவங்களை பற்றி படிப்பது தான் நம்ம வருமானத்தின் வட்டவட்டம் என்று சொல்கிறோம். இவ்வளோ எழுதினா போது இந்த இரண்டு மதிப்பெண்ணுக்கு ஈஸியாக இருக்கும். இவை அனைத்தும் நம்ம பாடப்புத்தகத்தின் பின்பக்கத்தில், அதாவது பேரியல் பொருளாதாரத்து பாடத்தில் பின்பக்கத்தில் உள்ள இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம். பாடத்தின் உள்ளே உள்ள கேள்விகள், அதாவது கம்பல்சரி கொஸ்டின், 30வது கேள்வி நமக்கு கம்பல்சரி கேள்வியாக கேட்பாங்க, அது உள்ளிருந்து கேட்கப்படும். அந்த கேள்வி என்னன்னா, உலகத்துவம் என்றால் என்ன? உலகத்துவம் அப்படின்னு சொன்னால், பன்னாட்டு வாணிபத்தால் நாடுகளை இணைப்பதன் மூலம் உலக முன்னேற்றத்தை எதிர்நோக்குதல் உலகமயமாக்குதல் ஆகும். அதாவது நம்ம உலகம் முழுவதும் நம்மளுடைய வாணிகத்தை செய்வதற்கு பெருதான் உலகமயமாக்குதல் என்று சொல்கிறோம். இந்த உலகமயமாக்குதலுக்கு வேறு பெயர் என்றால் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என்று சொல்கிறோம். அடுத்தது சமத்துவ பொருளாதாரம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னா, எல்லா உற்பத்தி காரணிகளும் அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும், அரசே பெரும்பான்மையான தொழில்களை உரிமம் கொண்டு மற்றும் கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தும் முறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சமத்துவ பொருளாதாரம் என்று சொல்கிறோம். சமத்துவ பொருளாதாரத்துக்கு வேறு பெயர் என்னன்னா, திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம் என்று சொல்லலாம். அதாவது அனைத்து செயல்களையும் அரசாங்கம் தான் செய்யும், இதுக்கு தனியாருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. இது வந்து சமத்துவ பொருளாதாரம் என்று சொல்லலாம். இந்த இரண்டு வினாக்கள் கம்பல்சரி கொஸ்டினில் கேட்கலாம், நன்றாக படித்துக்கொள்ளவும். மூன்று மதிப்பெண் புத்தக வினாவிடையே இப்பொழுது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை தருக. முதல் வினா என்னென்னா, பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவம். நம்ம பாடத்தில் என்னென்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 5 பாயிண்ட்ஸும் நம்ம விளக்க வேண்டியதில்லை, ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட போதும் உங்களுக்கு. 3 மதிப்பெண்ணுக்கு 3 பாயிண்ட்ஸ் எழுதினாவே மதிப்பெண்கள் கிடைக்கும். அதாவது ஒரு பொருளாதார அமைப்பில் அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ அந்த செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளணும்னா, அதற்கு தேவையான சரியான யுக்திகளை மாற்றணும். அதுக்கு என்னென்ன யுக்திகள் செய்ய வேண்டும், அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்கு பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. அடுத்தது, இப்போ என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, நடப்பு பிரச்சனை, அதை அறிவியல் பூர்வ விசாரணை மூலம் அறிய இந்த பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. அடுத்தது, பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண, அப்போ ஏதாவது நமக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்டால் அந்த நெருக்கடி எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறதுக்கு இந்த பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. அதுக்கு சரியான கொள்கைகளை உருவாக்க வேண்டும், அதற்கும் இந்த பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு என்ன பண்ணுறோம், முன்னாடியே முன்கணிக்கிறோம். இதற்கும் நமக்கு என்ன ஆகிறதுனா, இந்த பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம், இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி பார்த்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவமாகும். இதில் நம்ம 5 பாயிண்ட் இருக்கே, நம்ம அவ்வளோ கஷ்டமாக இருக்குமே, படிக்க முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் 3 மதிப்பெண்கள்னால 3 பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதுமானது. பொருளாதார அமைப்புகளின் வகைகளை குறிப்பிடுக அப்படிங்கிறது அடுத்த வினா. இந்த வினா என்னன்னா, பொருளாதார அமைப்பு வகைகள் எத்தனை அப்படின்னா 3. ஒன்று என்ன அப்படின்னா, முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், அடுத்தது கலப்பத்துவ பொருளாதாரம். இப்போ முதலாளித்துவ பொருளாதாரம் என்றால் என்னன்னு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. அதாவது தனியார் என்ன பொருட்களை வேண்டுமானாலும் உற்பத்தி செய்து கொள்ளலாம், அதற்கு எந்தவித தடையும் இல்லை, அரசாங்கம் தலையிடாது. ஆனால் சமத்துவ பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சுதந்திரமே இல்லை, அனைத்து செயல்பாடும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கலப்பு பொருளாதாரம், நம்ம பழைய பாடத்துலேயும் படிச்சிருக்கோம், நல்லா உங்களுக்கு மனசில் நிற்கும். கலப்பு பொருளாதாரம் என்ன, தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படும் அமைப்பு தான் கலப்பு பொருளாதாரம் படிச்சிருக்கோம். இங்கே நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா, முதலாளித்துவத்தின் பண்புகளையும் சமத்துவத்தின் பண்புகளையும் ஒன்றிணைந்து படிப்பது தான் கலப்பு பொருளாதாரம் என்று சொல்கிறோம். இப்போ நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், 3 மதிப்பெண் வேணாங்கிறதுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் 1 by 1 எழுதணும். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு, சமத்துவ பொருளாதார அமைப்பு, கலப்பு பொருளாதார அமைப்புன்னு எழுதிட்டு அதுக்குள்ள பொருளை எழுதுனீங்களா, அழகா இந்த வினாவுக்கு விடை அளித்து விடலாம். முதலாளித்தின் சிறப்பினை வரிசைப்படுத்துக. முதலாளித்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாளித்தின் நன்மைகள், ஃபர்ஸ்ட் வந்து தானாக இயங்குதல். தானாக இயங்குதல்னா என்ன, அரசாங்கத்தினுடைய எந்த தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுவார்கள். அதனால் என்ன பண்ணலாம், உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். நிறைய நம்ம விளக்கு இருக்கு, நம்ம 3 மதிப்பெண் வினாங்கிறதுனால அந்த ஹெட்டிங் போட்டுட்டு ஒரு லைன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணனா போதுமானது. வளங்களை திறமையாக பயன்படுத்தல், ஏன்னா நிறைய வளங்கள் இருக்குது, அந்த வளங்களையெல்லாம் நம்ம வீணாக்காமல் என்ன பண்ணுறோம், உத்தம அளவில் பயன்படுத்துகிறோம். அதாவது எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணோம் நமக்கு லாபம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு உற்பத்தி செலவும்
வருவாயும் சமமாகும் வரை நம்ம என்ன பண்றோம் உற்பத்தியில் ஈடுபடலாம். கடின உழைப்பிற்கு வெகுமதி. கடின உழைப்பு அப்படின்னா எந்த ஒரு தொழில் முனைவோர் கடின உழைப்பு ஊக்குவிக்கப்படுவதும் அதிக திறனால் தொழில் முனைவோரின் அதிக லாபம் பெறுவதில் காணப்படும். அதாவது எந்த ஒரு தொழில் முனைவோர் கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு மாணவன் கடினமாக உழைக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும், அதிகமான மார்க் கிடைக்கும். கடினம் கஷ்டப்படாமல் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது, மதிப்பெண்கள் கிடைக்காது. அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டாதான் அந்த தொழில் அவனுக்கு அவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பொருளாதார முன்னேற்றம். உற்பத்தியும் உற்பத்தி திறனும் அதிகமாக இருந்தால் அந்த நாட்டில் என்ன கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நுகர்வோர் இறையாமை. நுகர்வோர் இறையாமைனா நுகர்வோருக்கு சுதந்திரம் உண்டு, எந்த பொருட்களை வேண்டுமானாலும் வாங்கி அவங்க நுகரலாம், எந்த ஒரு தடையுமே இருக்காது. அதாவது உற்பத்தியாளர்களும் நுகர்வோருக்கு எந்த பொருள் தேவைப்படுகிறதோ அந்த பொருளையும் என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி செய்வார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். நுகர்வோரை திருப்தி செய்வது தான் முக்கிய நோக்கமாக முதலாளித்துவ பொருளாதாரம் கொண்டிருக்கின்றன. மூலதன ஆக்க வீதம் அதிகரித்தல். மூலதன ஆக்க வீதம்னா மூலதனம் இருந்தால் தான் நம்ம பண்டங்களையே உற்பத்தி செய்ய முடியும். இல்லை என்றால் என்னால் என்ன பண்ண முடியாது, பண்டங்களை உற்பத்தி செய்ய முடியாது. சேமிப்பு முதலீடும் அதிகரிக்கும். சேமிப்பு தான் என்னவாக மாறுகிறது, முதலீடாக மாறுகிறது. சேமிப்பும் அதிகரித்து முதலீடும் அதிகரித்தால் மூலதன ஆக்க வீதமும் அதிகரிக்கும். இதனால் நிறைய பண்டங்களை நம்ம உற்பத்தி செய்யலாம். புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம். அதாவது எந்த ஒரு தொழில் முனைவரும் புதிய தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்தால்தான் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அதே பழைய தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்தால் மிகவும் குறைவாக தான் உற்பத்தி கிடைக்கும். அதனால் எல்லா தொழில் முனைவர்களும் என்ன பண்ணுவார்கள், புதிய தொழில்நுட்பத்தை உற்பத்தி செய்வார்கள். இவை அனைத்தும் நாம் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் நன்மைகளாக பார்க்கிறோம். முதலாளித்துவ பொருளாதாரத்தின் நன்மைகள்னாலும் சிறப்புகள்னாலும் ஒன்றுதான். இப்போ இதில் 7 பாயிண்ட் இருக்க மிஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், 3 மதிப்பெண் வேணாங்கிறதுனால 3 தலைப்புகளை எழுதி விளக்கம் சொன்னால் போதுமானது. சமத்துவத்தின் குறைகளை கூறுக. சமத்துவம் அப்படின்னு சொன்னால் என்ன, அனைத்து உற்பத்தி காரணியிலும் அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய குறைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். சிகப்பு நாடா மற்றும் அதிகார வர்க்கம். சிகப்பு நாடானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனால அரசாங்கம் தான் எடுப்பாங்க. இங்கே எல்லாமே யார், அரசாங்கம் தான். அதனால் அரசு அமைப்புகள் எடுப்பதனாலும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அனைத்து அலுவலர்கள்கிட்டையும் நம்ம என்ன பண்ணோம், அனுமதி பெற வேண்டும். மேனேஜர்லேருந்து ஒவ்வொரு பிரிவு அலுவலர்கிட்டையும் நம்ம கையெழுத்து வாங்கினால்தான் அந்த கோப்புகள் வந்து ஒரு மேஜிலிருந்து இன்னொரு மேஜிக்கு நகரும். இல்லை என்றால் அதை நகர்வதுக்கு நம்ம நாள் ஆகும். மற்றொன்றுக்கு எடுக்க செல்லும் கால அளவு என்னன்னா அதிகமாக இருக்கும். இதுதான் சிகப்பு நாடா நிலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று சொல்கிறார்கள். ஊக்கமின்மை. அதாவது இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில்னா ஊக்கம், அதாவது ஒரு பொருளை புதுசாக உற்பத்தி செஞ்சால் அவங்களுக்கு ஊக்க உதயம் கிடைக்கும். ஆனால் இங்கே சமத்துவ பொருளாதாரத்தில் எந்த ஊக்க உதயமும் அடிப்பதில்லை. தெரிவு செய்வதில் சுதந்திரம் குறைவு. அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை நுகர்வோர்கள் தெரிவு செய்ய முடியாது. அரசாங்கம் என்ன பொருட்களை உற்பத்தி செய்கிறதோ அந்த பொருட்களை தான் நுகர்வோர்கள் நுகர வேண்டும். நுகர்வோருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. அடுத்தது அதிகாரம் குவிதல். அதாவது அரசு தான் இங்கே சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் அரசு நினைத்தால்தான் அந்த செயல் நிறைவேற்ற முடியும். அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வாய்ப்பாகவும் இது என்னாகிறது அமைகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவை அனைத்தும் நம்ம என்னன்னு சொல்லலான்னா சமத்துவ பொருளாதாரத்தின் குறைகளாக சொல்லலாம். சமத்துவ பொருளாதாரனாலும் சமத்துவம்னாலும் ஒன்றுதான். கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்து எழுதுக. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம், தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படும் அமைப்புக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கலப்பு பொருளாதாரம். இப்போ அந்த கலப்பு பொருளாதாரத்தினுடைய நன்மைகள், முதலாளித்துவத்தின் பண்புகளையும் சமத்துவ பொருளாதாரத்தின் பண்புகளையும் இணைந்து நம்ம ஈடுபடுகிறோம். அப்போ அதனுடைய இயல்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சொத்து உற்பத்தி சாதனங்களின் உரிமம் அப்படின்னா என்ன, இந்த இங்கே வந்து சொத்து வந்து தனியாருக்கும் உரிமை உண்டு, அரசாங்கத்துக்கும் உரிமை உண்டு. தனியார் துறையும் இருக்கும், பொதுத்துறையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்திருக்கும். கலப்பு பொருளாதாரங்களில் அதாவது 2 துறைகளும் இணைந்திருக்கிறது என்று சொல்கிறோம். தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து இருக்கும். அடுத்தது தனியார் தொழிற்சாலைகள் எதற்காக இணைந்தன, லாப நோக்கத்திற்காக இயங்குகின்றன. பொதுத்துறை எதற்காக இயங்குகின்றன, மக்களுடைய நலனை மேம்படுத்துவதற்காக இயங்குகின்றன. மக்களுக்கு தேவையான அடிப்படை பண்டங்களை உற்பத்தி செய்து அளிக்கும்.
பொருளாதார திட்டமிடல். பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு செயலையும் நம்ம திட்டமிட்டு செயல்பட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதார திட்டமிடல் மைய திட்டமிடல் அதிகாரம் பொருளாதார திட்டங்களை தயாரிக்கும். எல்லா திட்டங்களும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு திட்டக்குழு என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படுவார்கள். இலக்குகளின் அடிப்படையில் தான் எல்லா துறைகளும் இயங்கும். அதாவது எல்லா துறைகள்னா என்ன, நம்ம மூன்று துறைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் துறை என்னென்னா வேளாண்மை துறை, இரண்டாவது தொழில்துறை, மூன்றாவது பணிகள் துறை. அப்படிங்கிறது தான் மூன்று துறைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மூன்று துறைகளுக்கும் திட்டக்குழு என்ன சொல்கிறார்களோ அதன்படி செயல்படுவார்கள். அடுத்தது பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு. பொருளாதார பிரச்சனைனா என்ன, என்ன பிரச்சனைகள் இருக்க போகிறது, என்ன உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கு விலை என்னும் இயக்கம் தானாகவே அதை சரி செய்து கொள்ளும். அதாவது அரசின் தலையீட்டின் மூலம் தீர்க்கப்படும். சுதந்திரம் கட்டுப்பாடு, அதாவது வளங்களை உரிமை கொண்டாட தனியாருக்கு சுதந்திரம் இருந்தாலும் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும், அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கும். இவை அனைத்தும் கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளாகும். இதுலேயும் நம்ம ஐந்து தலைப்புகள் வருகிறது. மூன்று மதிப்பெண்ணில் கேட்டிங்கன்னா நீங்கள் மூன்று தலைப்புகள் மட்டும் எழுதினால் போதுமானது. இதே ஐந்து மதிப்பெண் வினாக்கில் கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை விளக்குக அப்படின்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஐந்து தலைப்புகளையும் விளக்க வேண்டும். அடுத்தது முதலாளித்துவம் மற்றும் சமத்துவத்தை வேறுபடுத்துக. முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை என்று யாரை சொல்கிறோம், ஆடம் ஸ்மித். அடுத்தது சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை என்று யாரை சொல்கிறோம், கார்ல் மார்க்ஸ். இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம வேறுபாடுகளை பார்ப்போம். முதல் வேறுபாடு என்னவென்றால் உற்பத்தி மூலங்களின் உரிமை. அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் எல்லா உரிமைகளும் தனியாருக்கு தான் உண்டு, அரசுக்கு இல்லை. ஆனால் சமத்துவ பொருளாதாரத்தில் என்னென்னா எல்லா உரிமைகளும் யாருக்கு உண்டு, அரசாங்கத்துக்கு தான் உண்டு. அனைத்து உற்பத்தி காரணிகளும் அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருப்பார்கள். பொருளாதார நோக்கம்னு பார்க்குறோம், அதில் என்ன வேறுபாடு, முதலாளித்துவ பொருளாதாரம் லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவார்கள். ஆனால் சமத்துவ பொருளாதாரம் மக்களின் நலனை காப்பதற்காக செயல்படுகிறார்கள். அவங்களுடைய முக்கிய நோக்கமே என்ன, மக்கள் நலன் காக்கும் அரசாக செயல்படும். மைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இங்கே முதலாளித்துவ பொருளாதாரத்தில் நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் நம்ம தடையில்லா வாணிபமாக செய்யலாம். ஆனால் சமத்துவ பொருளாதாரத்தில் மத்திய திட்டமுறை என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நம்ம செயல்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவங்க தான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். ஆனால் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் எந்த வித தடையும் இல்லைங்கிற சொல்கிறாங்க. அரசின் பங்கு இங்கு வந்து இங்கு குறைவாக தான் இருக்கும் முதலாளித்துவ பொருளாதாரத்தில். அதனால தான் உள்ளீடும் கட்டுப்பாடும் மற்றும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சமத்துவ பொருளாதாரத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். அரசு தான் எல்லா துறைகளையும் பார்த்து கொள்ளும். வருவாய் பங்கீடு அப்படின்னா இங்கே வந்து பணக்காரர்களுக்கு தான் அதிகமாக வருமானம் கிடைக்கும், ஏழைகளுக்கு குறைவாக தான் கிடைக்கும். அதனால தான் சமநற்ற நிலை காணப்படுகிறது. சமத்துவ பொருளாதாரத்தில் அனைவருக்கும் சமமாக வருமானத்தை பிரித்து தருவார்கள். இதுதான் சமத்துவ பொருளாதாரம். இவை அனைத்து முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கும் சமத்துவ பொருளாதாரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ஆகும். இருதுறை சுழல் ஓட்ட மாதிரியினை விளக்குக. இந்த இருதுறை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இல்லங்கள் நிறுவனங்கள் அப்படிங்கிறது தான் இருதுறை என்று சொல்கிறார்கள். இல்லத்துறை அப்படின்னா என்ன, அதற்கு சொந்தமான உற்பத்தி காரணிகளின் மூலம் வருவாயை பெறுகிறது. அந்த உற்பத்தி காரணிகள்னா என்ன, நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம், தெரியும். அடுத்தது நிறுவனத்துறைனா என்ன, இல்லத்துறையில் இருந்த உறுப்பினர்கள்லாம் நிறுவனத்துறைக்கு வந்து பண்டங்களையும் உற்பத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உற்பத்தி செய்து விற்பனையை இல்லங்களுக்கு செய்கிறார்கள். இதை இருதுறை பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் விற்பனையை சமமாகவும் வருவாய் மற்றும் பொருட்கள் வட்டவட்டமாகவும் காணப்படும். இதில் என்ன, வெளிவட்டம்னா என்ன, உள்வட்டம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வெளிவட்டமானது எதை பிரதிபலிக்கிறதுனா உண்மை ஓட்டத்தை பற்றி பிரதிபலிக்கிறது. உண்மை ஓட்டத்தை பற்றி விளக்குறது தான் வெளிவட்டம். உள்வட்டம் என்ன சொல்லுதுன்னா பண ஓட்டத்தை பற்றி விளக்குகிறது. அதாவது ஃபஸ்ட்டு உற்பத்தி காரணிகள், இல்லங்களிலிருந்து உற்பத்தி காரணிகள் எங்கே வருகின்றன, நிறுவனங்களுக்கு. நான் இப்போ விளக்க போகிறது என்னன்னா வெளிவட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இல்லங்களிலிருந்து உற்பத்தி காரணிகள் நிறுவனத்துக்கு வருகின்றன. நிறுவனங்களில் என்ன பண்ணுறாங்க, பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்வார்கள். அந்த பண்டங்கள் பணிகள் இல்லங்களுக்கு வருகிறது.
இதை வந்து வெளிவட்ட ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எதை சொல்கிறாங்கன்னா உண்மை ஓட்டத்தை பற்றி பிரதிபலிக்கிறாங்க. உள்வட்டம் நுகர்வு செலவுகள், கூலி, வாடகை, பங்காதாயம் இருக்குல்ல, அதில் என்ன அப்படின்னா நிறுவனங்கள் இப்போ உற்பத்தி காரணிகள்லாம் நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறாங்க, பண்ணங்களை உற்பத்தி செய்கிறாங்க. அதற்காக நிறுவனங்கள் அவங்களுக்கு என்ன தருகிறார்கள்? கூலி, வாடகை, பங்காதாயம், அதாவது உழைப்பாளர்களுக்கு கூலியும் வாடகை கட்டடத்திற்கு லாபம் ஆகியவை கிடைக்கின்றது. அதை வந்து இல்லங்களுக்கு செல்கின்றன. அந்த இல்லங்கள் என்ன பண்ணுறாங்க, நிறுவனத்திலிருந்து பொருட்களை வாங்குகிறார்கள். அவ்வாறு வாங்கும்போது அந்த பணத்தை செலவு செய்கிறார்கள், நுகர்வு செலவு செய்கிறார்கள். இதுதான் இருதுறை சுழல் ஓட்ட மாதிரி. இது வந்து இருதுறைன்னு கேட்டோம்னா இல்லத்துறையும் நிறுவனத்துறையும் பார்க்குறோம். அடுத்தது ஐந்து மதிப்பெண் வினாக்களில் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் அழகாக விளக்கலாம் இல்லத்துறை நிறுவனத்துறை. வெளிவட்ட ஓட்டம்னா என்ன சொல்லுது அப்படின்னா உண்மை ஓட்டத்தை பற்றி சொல்கிறது. உள்வட்டமானது எதை பற்றி சொல்கிறதுனா பண ஓட்டத்தை பற்றி சொல்கிறது. பணம் இருந்தால் தான் நம்ம பண்டங்களை வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உண்மை ஓட்டம் பண ஓட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இருதுறை சுழல் ஓட்டம் மாதிரியே நன்றாக எழுதுவீர்கள் என நம்புகிறேன். பேரியல் பொருளாதாரத்தின் குறைகள் யாவை அப்படின்னு இருக்கு. அதாவது பொருளாதார முழுமையை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதாவது முழுமையை பற்றி சொன்னால் அது தவறு என்று சொல்கிறார்கள் மற்ற அறிஞர்கள். தனிப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் ஓரினத்தன்மை வாய்ந்தது, எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரி தான் செயல்படுன்னு சொல்கிறாங்க. அது தவறு, எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரி செயல்படவே செயல்படாது. இதை தவறு என்று இந்த எடுகோள்களை சுட்டி காட்டுகிறார்கள் அறிஞர்கள். தொகுத்தல், இந்த பெரியல் பொருளாதாரத்தில் தொகுக்கும் போது தவறுகள் காணப்படுகிறது. அதாவது ஒருத்தருக்கு சரியாக இருந்தால் இன்னொருத்தருக்கு சரியாக இருக்காது. அதாவது தனி மனிதருக்கு சரியாக இருந்தால் அது ஒரு நாட்டிற்கு சரியாக இருக்காது. நாட்டிற்கு பொருந்துவதாக இருந்தால் மற்ற நாட்டிற்குள் பொருந்தாது. மற்ற நாட்டிற்கு பொருந்தினால் அது என்ன இருக்காது, மற்ற காலத்திற்கு பொருந்தாது. அதாவது ஒருத்தருக்கு பொருந்தலினாவே அடுத்தவர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தவறு என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது இன்னும் ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. நம்ம மூணு மார்க்குங்கிறனால இந்த மூன்று பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதுமானது என்று சொல்கிறேன். அடுத்தது நம்ம ஐந்து மதிப்பெண் புத்தக வினாவிடையை பார்க்கலாம். பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரி. பேரின பொருளாதாரத்தின் பரப்பெல்லை வந்து மிகவும் பெரியதாகவும் பல முக்கிய பிரிவுகளை உள்ளடக்கியதாகவும் உள்ளது. என்னென்ன பிரிவு அப்படின்னா தேசிய வருவாய், பணவீக்கம், வாணிப சுழற்சி, வறுமை மற்றும் வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார கொள்கைகள். இந்த தலைப்புகளை நம்ம விளக்க போகிறோம். தேசிய வருவாயை பற்றி படிக்கிறோம். அங்கு பங்குகளின் போக்கு ஒரு பொருளாதார பங்குகளின் போக்குனா பொருளாதார துறை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பொருளாதார துறை அப்படின்னா வேளாண்மை துறை, தொழில்துறை, பணிகள் துறை. அந்த மூன்றை பற்றியும் அதனுடைய வளர்ச்சியை வச்சு தான் நம்ம பொருளாதாரத்தில் நீண்டகால அறிவை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேசிய வருவாய் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பணவீக்கம், நான் இந்த பணவீக்கங்கிற தலைப்பில் உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வினாவில் அழகாக விளக்கியிருக்கேன். அதாவது தொடர்ந்து விலைகள் உயர்ந்து கொண்டே செல்வதற்கு பேர் தான் நம்ம பணவீக்கம்னு சொல்கிறோம். இந்த பணவீக்கத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நுகர்வோர் மொத்த விலை குறியீட்டெண்ணையும் நுகர்வோர் விலை குறியீட்டெண்ணையும் விலையால் பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கும், பணவீக்கம். அந்த விலையளவை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது மொத்த விலையளவை நம்ம மதிப்பிடுவது இங்கு அவசியமாகிறது. வாணிப சுழற்சி, வாணிப சுழற்சினா என்னென்னா ஒரு நாட்டில் வாணிபம் வந்து செழிப்பாக இருக்கும், அப்போ வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும், நல்ல அந்த வாணிபம் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கீழ் நோக்கி வருகிறது, அந்த வாணிபம் என்னாகிறது செழிப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கீழ் நோக்கி வந்து செல்கிறது. கீழ் நோக்கி வரும்போது தேவை குறையும், பின்னிறுக்கம் ஏற்படுகிறது. செழிப்பு, செழிப்புனா வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் தேவை குறைவு ஏற்படுகிறது. தேவை குறைவு ஏற்பட்டால் என்னப்படும், பின்னிறக்கம், பின்னோக்கி செல்கிறது. அதை கொஞ்சம் வாணிபம் மந்தமாக இருக்கிறது. அதற்கு கீழே இன்னும் போகும்போது என்னாகிறது, இன்னும் கொஞ்சம் மந்தம், நமக்கு உற்பத்தியே அதிகமாகிடுச்சு, நமக்கு தேவையே இல்லாத மாதிரி நம்ம மந்தமாக இருக்கிறது. அதனால் அடுத்தது என்ன பண்ணுறோம், இப்படியே இருந்தால் நம்ம மறுபடியும் வாணிபம் பின்தங்கிய நிலையில் செல்லுவதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீண்டும் மீட்சி எழுக்கிறோம். தேவையும் அதிகரிக்கிறது, உற்பத்தியும் அதிகரிக்கிறது, அந்த வாணிபம் சிறக்க செய்கிறது. இந்த வாணிப சுழற்சியில் இந்த நான்கு கட்டங்களும் இருக்கும். செழிப்பும் இருக்கும், பின்னிறுக்கமும் இருக்கும், மந்தமும் இருக்கும், மீட்சியும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். வறுமை மற்றும் வேலையின்மை,
வறுமை அதாவது எல்லா நாடுகளிலும் வளர்ந்த நாடாக இருந்தாலும் சரி வளரும் நாடாக இருந்தாலும் சரி வறுமை வேலையின்மை இந்த இரண்டு பிரச்சனைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதாவது அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னா வளங்களை சரியான முறையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சரியான நடவடிக்கைகள்னா என்ன? சரியான வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும். அவ்வாறு வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கும் போது மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. வேலைவாய்ப்பு கிடைத்தால் வருமானம் வரும், வருமானம் வந்தால் அவங்களுடைய என்னாகிற வறுமையை ஒழித்து விடலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது பேரியல் பொருளாதாரத்திற்கு மிகவும் உதவுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பேரியல் பகுத்தாவின் மூலம்தான் பொருளாதார அமைப்பின் வளர்ச்சியை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது எதை பற்றி படிக்கிறேன்னா வளர்ச்சி முன்னேற்றம் அந்த தீர்மானிக்கும் காரணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பொருளாதார வளர்ச்சியில் படிக்கிறோம். பொருளாதார கொள்கைகள்னா பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதற்கு பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. ஒரு பொருளாதார கொள்கையை உருவாக்கினால்தான் பேரியல் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இது அனைத்தும் பேரின பொருளியலின் பரப்பெல்லையாக விவரிக்கலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 மதிப்பெண் வினாவை நீங்கள் இந்த எல்லா பாயிண்ட்ஸும் போட்டு எழுதினாதான் 5 மதிப்பெண்கள் போடுவார்கள். அடுத்த கேள்வி, நடவடிக்கையின் அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி. உற்பத்தி நடவடிக்கையும் நுகர்வு நடவடிக்கையும் தான் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. வளர்ச்சி எந்த இரு நடவடிக்கையில் தீர்மானிக்கிறது? உற்பத்தி நடவடிக்கைகள், நுகர்வு நடவடிக்கைகள். எப்படி? உற்பத்தி இருந்தால் தான் நுகர்வு இருக்கும், நுகர்வு இல்லைன்னா உற்பத்தி இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வெளிப்புற நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகள், பொருளாதாரம் சாரா நடவடிக்கைகள், பரிமாற்ற நடவடிக்கை, இந்த 3 நடவடிக்கைகளும் சேர்ந்து தான் உற்பத்தியையும் நுகர்வையும் தீர்மானிக்கிறது. இந்த 3 நடவடிக்கைகளும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது? உற்பத்தியையும் நுகர்வையும் தீர்மானிக்கிறது. உற்பத்தி நடவடிக்கை நுகர்வு நடவடிக்கையும் சேர்ந்து தான் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செயல்பாட்டின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் பணிகள், அதாவது இந்த செயல்பாட்டில் எத்தனையோ பிரிக்கிறோம் அப்படின்னா பொருளாதார அமைப்பின் அடிப்படை நடவடிக்கையில் 2 வகையாக பிரிக்கிறோம், உற்பத்தி மற்றும் நுகர்வாகும். இந்த 2 நடவடிக்கைகளும் பிற பல்வேறு நடவடிக்கைகளுக்கு உதவுகின்றன. எப்படி அப்படின்னு கேட்டோமா, இந்த தலையாய நோக்கம், இந்த நடவடிக்கைகளின் தலையாய நோக்கமே வளர்ச்சியை அடைவது தான். என்ன வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். போக்குவரத்து, வங்கி பணி, விளம்பரம், திட்டமிடல், அரசின் கொள்கை மற்றும் பிற பணிகள், இவை அனைத்தும் என்ன சொல்கிறோம், பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கின்றன. அதாவது நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறது தான் பொருளாதார நடவடிக்கைகள். பொருளாதார மற்ற நடவடிக்கைகள்னா சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழலுக்காக நம்ம அரசாங்கம் செலவு செய்யும், ஆரோக்கியத்துக்காக செலவு செய்வாங்க, கல்வி, பொழுதுபோக்கு, ஆட்சி முறை, நெறிப்படுத்தல் போன்றவை, இதெல்லாம் வந்து பொருளாதாரமற்ற நடவடிக்கைகள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வெளிப்புற நடவடிக்கைகள்னு ஒன்று பார்த்துருக்குறோம். வெளிப்புற நடவடிக்கைகளில் என்ன இருக்குதுன்னா ஏற்றுமதி, இறக்குமதி, பன்னாட்டு வாணிபம், பன்னாட்டு மூலதனம், அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் ஒரு பொருளாதார அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத விளக்குறாங்க. பொருளாதார அமைப்பில் என்னென்ன இருக்குது? வெளிப்புற நடவடிக்கையிலிருந்து பார்க்கணும். வெளிப்புற நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகள், பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள், பொருளாதாரம் சாரா நடவடிக்கைகள், பரிமாற்ற நடவடிக்கைகள், இந்த 3 நடவடிக்கைகள் தான் உற்பத்தியும் நுகர்வையும் தீர்மானிக்கின்றன. இந்த உற்பத்தியும் நுகர்வும் தான் வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன அப்படின்னு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்டா இந்த ஏரோ மார்க் அப்படி இருக்குன்ட்டு உற்பத்தியும் நுகர்வும் சரிசமமாக இருக்கிறது, சரி செய்து கொள்கிறது. அந்த ஏரோ மார்க் 2 சேர்ந்துருக்குங்களா, அதை அப்படி பார்த்துக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு பொருளாதார அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத விவரிச்சிருக்காங்க. அதாவது முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக. இந்த கேள்வி என்னென்னா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். 3 மதிப்பெண் வினாவில் முதலாளித்துவத்தின் வேறுபாடுகளை பார்க்கும்போதே முதலாளித்துவம் சமத்துவம் வேறுபாடு பார்த்துருக்கோம். இதையே என்ன பண்ணலாம், கலப்புத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு 3 துறைகளை பற்றி பார்த்துருக்கோம். முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், கலப்புத்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 இயல்புகளையும் ஒன்றாக பார்த்தால் அதை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 4 வினாவில் அதை பார்க்கலாம். அதாவது முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக அப்படின் இருக்கு. 1, தன்மைகள் முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம். இது வந்து நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாமா? மனப்பாடம் பண்ண வேண்டாம், எந்த ஒரு கேள்வியும் மனப்பாடமே பண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு படித்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட்டு தன்மை என்ன அப்படின்னா உற்பத்தி மூலங்களின் உரிமை. உற்பத்தி மூலங்கள், உற்பத்தினாவே என்ன, காரணிகள், அதாவது நிலம், உழைப்பு, முதல், தொழிலமைப்பு, இந்த காரணிகள் அனைத்தும் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தனியாருக்கு மட்டும்தான் சொந்தம்.
சமத்துவ பொருளாதாரத்தில் அரசுக்கும் அரசுக்கு மட்டும்தான் சொந்தம், கலப்பு பொருளாதாரத்தில் தனியாருக்கும் சொந்தம், பொதுத்துறைக்கும் சொந்தம் அப்படிங்கிறது உரிமை இருக்குது அப்படிங்கிறத விளக்குறாங்க. பொருளாதார நோக்கம், அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் லாபம்தான் நோக்கம், முக்கிய நோக்கமாக செயல்படுகிறாங்க. சமத்துவ பொருளாதாரத்தில் மக்களுடைய சமூக நலன்தான் வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. கலப்புத்துவ பொருளாதார சமூக நலனும் இருக்கும், லாப நோக்கமும் இருக்கும். அதாவது தனியார் துறை லாப நோக்கத்துக்காக செயல்படுவார்கள், பொதுத்துறை மக்களுடைய நலனுக்காக செயல்படுவார்கள். மூன்றாவது மைய பிரச்சனைகளின் தீர்வு. மைய பிரச்சனைனா இங்கே தடையில்லா சந்தை முறை செயல்படுகிறது, சமத்துவ பொருளாதாரத்தில் மத்திய திட்ட முறை செயல்படுகிறது, கலப்புத்துவ பொருளாதாரத்தில் மைய திட்ட முறையும் செயல்படுகிறது, தடையில்லா சந்தை முறையும் செயல்படுகிறது. அதாவது தடையில்லாமல் வாணிபமும் செய்யலாம், அரசாங்க கட்டுப்பாடும் இருக்கும். அடுத்தது அரசின் பங்கு. அரசின் பங்குனா இங்கு சிறிதளவு முதலாளித்துவ பொருளாதாரத்தில் பாதுகாப்புக்கு மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற எல்லாமே யார்கிட்ட இருக்கும், தனியார் தான் பார்த்துக்குவாங்க. அடுத்தது முழு ஈடுபாடு, எல்லா இதுமே யார் பார்த்துக்குவாங்க, அரசாங்கம் தான் பார்த்துக்கும். கலப்புத்துவ பொருளாதாரத்தில் குறைவான அளவு அரசாங்கம் செயல்படுகிறது. வருவாய் பங்கீடு, இங்கே வந்து வருவாய் சமநற்ற நிலையில் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் இருக்கிறது, சமத்துவ பொருளாதாரத்தில் சமநிலையாக காணப்படுகிறது. அதாவது வருவாய் சமமாக பங்கிடப்படுகிறது. கலப்புத்துவம் பொருளாதாரத்தில் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நிறுவனத்தன்மை அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனம் மட்டும்தான் இருக்கும், சமத்துவ பொருளாதாரத்தில் அரசு நிறுவனம் மட்டும்தான் இருப்பாங்க, கலப்புத்துவம் பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனமும் இருப்பாங்க, அரசு நிறுவனங்களும் இருப்பார்கள். பொருளாதார சுதந்திரம் அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தில் முழுமையான சுதந்திரம் இருக்கிறது, சமத்துவம் பொருளாதாரத்தில் சுதந்திரமின்மை அதாவது நுகர்வோருக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லை, கலப்புத்துவம் பொருளாதாரத்தில் கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரம் இருக்கிறது, சுதந்திரமும் இருக்கும் அதே சமயத்தில் அரசு கட்டுப்படுத்தவும் செய்யும். முக்கிய பிரச்சனை சமமின்மை, முதலாளித்துவ பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். இங்கே திறமையின்மைனா திறமையாக செயல்பட மாட்டார்கள், இங்கே சமமில்லாமே இருக்கும், திறமை இல்லாமையும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க கலப்புத்துவ பொருளாதாரத்தில். இவை அனைத்தும் அதாவது தன்மைகளின் அடிப்படையில் ஒரு ஒப்பீடு செய்கிறோம். இதை நீங்கள் நன்றாக படித்து கொள்ளவும், பொருளாதார அமைப்புகளின் வகைகள் அப்படிங்கிறதுல முதலாளித்துவம் சமத்துவம் கலப்புத்துவம் அவற்றின் இயல்புகளை ஒப்பிட்டு பார்த்துள்ளோம். மாணவ மணிகளே, அடுத்த பாடத்துடன் உங்களை சந்திக்கலாம்.